சென்னையில் தேங்கியுள்ள மடிநீரை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழா பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து நடிகை கங்கனா ரனாவத் உள்ளிட்டோருக்கு விருதுகள் தமிழகத்தில் புதிதாக மேலும் 841 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 937 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் தமிழகத்திற்கு வரும் 10ஆம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் இரண்டாவது நாளாக தொடரும் கனமழை வரும் 10 11 ஆகிய தேதிகளில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 216 குறைந்தது 1 கிராம் 4514 ரூபாய்க்கும் சவரன் 36112 ரூபாய்க்கும் விற்பனை